தேவி அம்மா தெய்வத்தை வணங்கி தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி துவங்குகின்றேன். லைட்டு கொஞ்சம் முடிச்சிடுறேன். சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் சக்தியோடு பொன்மலச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், சேலம் புரட்சித் தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள் தோற்றி வைத்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேற இடமே இல்லையா? குமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்திலே ஆட்சி புரிந்து மிக அதிகமாக ஆட்சி புரிந்த இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். பொன்மலச்சம்பல் புரட்சித் தலைவர், இளையம் புரட்சித் தலைவி அம்மா, அம்மாவுக்கு மறைவு, அம்மாவுடைய அரசு தொடர்ந்து சிறப்பான முறையிலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறது. இந்த 31 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். பொன்மலச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை கண்ட கனவை உங்களுடைய அம்மாவுடைய அரசு என் தலைமையில் இருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற இன்றைக்கு அம்மா மறைவுக்கு பிறகு அரசு ஒரு மாதம் இருக்குமா, 6 மாதம் இருக்குமா, 1 வருஷம் இருக்குமா என்று எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்து கொண்டிருந்தன. இன்றைக்கு கழகத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் துணையோடு 4ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த 3.25 ஆண்டுகாலத்திலே பல்வேறு சோதனைகளை நாங்கள் சந்தித்தோம். ஆட்சி பொறுப்பேற்றுகிற பொழுது கடுமையான வறட்சி, உடைப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழலை, அதையும் சரி செய்து மக்களுக்கு தங்கு தடை இல்லாத குடிநீர் வழங்கிய அரசு எங்களுடைய அரசு. அதற்கு பிறகு புயல், இன்றைக்கு கடுமையான புயல், அந்த புயலால் வாழ்வாதாரமே இழந்து மக்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் எங்களுடைய அரசு வேகமாக துரிதமாக பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் அமைச்சர்களை நேரடியாக அனுப்பி வைத்து களத்திலே இறங்கி இந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டு சிறப்பான முறையிலே மக்களுக்கு நிவாரணப் பணிகள் அளித்தோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீட்டை வழங்கினோம். அதற்கு பிறகு கொரோனா வைரஸ் தொற்று இன்றைக்கு ஒருவரிடமிருந்து மற்றொரிடம் எளிதாக பரவக்கூடிய ஒரு கடுமையான நோய், 2020 மார்ச்சிலே அந்த நோய் பரவ தொடங்கியது. இன்று வரைக்கும் அந்த நோய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த கொரோனா வைரஸ் தொற்று நோயையும் இன்றைக்கு முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் மாநிலத்திலே பார்க்கின்றோம். இன்றைக்கு உலக சுகாதாரத்துறை அமைப்பு, மத்திய சுகாதாரத்துறை நாம் அமைக்கப்பட்ட மருத்துவ நிபுணர் குழு ஒருங்கிணைந்து அவர் சொல்லுகின்ற ஆலோசனைப்படி நம்முடைய தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையிலே திறமையாக கையாண்ட விதத்தின் காரணமாக இன்றைக்கு கொரோனா வைரஸ் மற்ற மாநிலத்தில் இருந்தவரை படிப்படியாக குறைந்திருக்கின்றன.
நான் ஒவ்வொரு மாவட்டமாக சென்றேன், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்ட பகுதிகளுக்கும் சென்றேன். ஒரு மாவட்டத்தை தவிர்த்து அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே தக்க ஆலோசனையை வழங்கணும், நம்முடைய அறிவுரைகளை கேட்டு நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறையும் சிறப்பாக செயல்பட்டதின் விளைவே இன்றைக்கு தமிழகத்திலே கொரோனா வைரஸ் தொற்று குறைய தொடங்கி இருக்கின்றன. நான் இறுதியாக பெரம்பலூர் மாவட்டத்திலே நேற்றைக்கு முன்தினம் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு நான் சென்றேன். அங்கே மாவட்ட ஆட்சியர் கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது கொரோனா வைரஸ் தொற்று குறித்து நான் கேட்டேன். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் குறிப்பிட்டார்கள், இரண்டு நாட்களாக எங்களுடைய மாவட்டத்தில் ஒருவருக்கு கூட தொற்று ஏற்படவில்லை. எனவே நாம் எடுத்த கடுமையான முயற்சிக்கு கிடைத்த பலன், ஒவ்வொரு மாவட்டமாக கொரோனா வைரஸ் தொற்று குறைக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு எங்களுடைய அரசு முழு மூச்சோடு நடைபெற்று. அது மட்டுமல்ல, மாண்புமிகு பாரத பிரதமர் ஒவ்வொரு மாதமும் காணொலி காட்சியின் மூலமாக இந்தியா முழுவதும் இருக்கின்ற முதலமைச்சருடைய கூட்டத்தை கூட்டி அந்த காணொலி காட்சியின் மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் என்னென்ன தடுப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்று கேட்டறிவார். அப்படி கடந்த மாதம் அவர் கேட்கின்ற பொழுது தமிழகத்திலே கொரோனா வைரஸ் தொற்று சிறப்பாக கட்டுப்படுத்திருக்கின்றீர்கள், இந்தியா இருக்கின்ற மற்ற மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாடு அரசு சரியான முறையிலே இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியை மேற்கொண்டதன் விளைவாக இன்றைக்கு நோய் தொற்று குறைந்திருக்கின்றது, இறந்தவருடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகின்றது. அதை தமிழ்நாடு அரசை பாராட்டுகிறேன் என்று அதை முதலமைச்சர் அனைத்து முதலமைச்சர் இருக்கின்ற காணொலி காட்சியினுடைய வாயிலாக பாராட்டை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்தார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு எப்படி இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றதோ அதை மற்ற மாநிலம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல செய்தியும் சொன்னார். அந்த அளவுக்கு திறமை மிக்க அரசாக நம்முடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை துறை துறை வாரியாக நாம் விருதுகளை பெற்றுக்கின்றோம், தேசிய விருதுகளை பெற்றிருக்கின்றோம். ஆனால் எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுகிறார், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கின்றார், நாட்டு மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கார் என்று சொல்கிறார். இன்றைக்கு பொன்மலைச்சாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கீதியும் புரட்சித் தலைவி அம்மா வழியிலே நடைபெறுகின்ற அரசு இன்றைக்கு சிறப்பான திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு நாட்டு மக்கள் இல்லங்கள் போய் சேர்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நன்மை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படி துறை துறை வாரியாக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தியின் விளைவாகத்தான் இன்றைக்கு தேசிய அளவிலேயே இன்றைக்கு தேசிய விருதை நாம் குவித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா துறைகளிலும் உள்ளாட்சி துறை எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கும் மேற்பட்ட தேசிய விருதுகளை நாம் பெற்றிருக்கின்றோம். நீர் மேலாண்மை, ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து ஏரிகள் குளங்கள் குட்டைகள் ஊரணிகள் அத்தனையும் தூர்வாரப்பட்டன. இதனால் பருவகாலங்களில் பெய்கின்ற மழை நீர் இன்றைக்கு தேங்கி காட்சியளிக்கின்றது. அதே போல நதியின் குறுக்கே ஓடையின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் முடிவு செய்து மூன்றாண்டு கால திட்டத்தின் அடிப்படையிலே அந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு மழைக்காலங்களில் பெய்கின்ற மழை நீர் நதியின் வழியாக ஓடி கடலிலே கேட்கிறது. அதை அந்தந்த பகுதியை தடுத்து நிறுத்தி தடுப்பணை கட்டி நிலத்தடி நீரை உயர்த்தி நாட்டு மக்களுக்கு தேவையான நீரை நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நதியின் குறுக்கே தடுப்பான கதவணை ஆதன் குமாரமங்கலம் அங்கே ஒரு முன்னாடி கதவணை கட்டிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அண்மையிலேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது கரூருக்கு அருகில் நஞ்சை புகழ் என்ற இடத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே சுமார் 406 கோடி ரூபாயில அங்கே ஒரு கதவணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதற்கு முன்பு எந்த அரசாங்கம் செஞ்சது, முன்னேற்ற கழக அரசும் செஞ்சுதா, கிராமத்தை திரும்பி பார்த்தார்களா, நீர் மேலாண்மைக்கு என்ன திட்டத்தை அவர் வகுத்து தந்தார்கள். அதே இன்றைக்கு தகுந்த நடவடிக்கையின் காரணமாக நீர் மேலாண்மை சரியாக செயல்பட்டதன் விளைவு தேசிய அளவில் 2019 நாம் தேசிய
பெருமையை பெற்றிருக்கின்றோம். தேசிய இந்திய அளவில் மின்சாரத்துறை சாதனை படுத்திக் கொண்டிருக்கின்றது. உபரி மின்சாரம், இந்தியாவிலேயே உபரி மின்சாரம் செய்கின்ற மாநிலத்தில் தமிழ்நாடு இருக்கின்றது. நாவோட முன்னேற்றங்கள் காட்சியில் எப்ப கறந்து வரும், எப்ப போகணும் தெரியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியலே இன்றைக்கு மின்தடை என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் உபரி மின்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இப்படி உபரி மின்சாரம் உருவாக்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழகத்தை தேர்ந்தெடுத்து புதிய புதிய தொழில்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். 2019 உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினேன். அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிலே 304 புரிஞ்சுணர்வு ஒப்பந்தங்கள் போட்டன. 304 தொழிற்சாலை வருவதற்கு ஒப்பந்தம் போட்டாங்க. சுமார் 300,000 மேற்பட்ட கோடிகள் அதிலே முதலீடு செய்வதாக அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, கொரோனா வைரஸ் தொற்று இருக்கின்ற காலகட்டத்தில் கூட இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் தொழில் துவங்க முன் வந்து தொழில் அதிபர்கள் இங்கே தொழில் தூங்கினார்கள். 60,000 படிக்கு இன்றைக்கு புதிய புதிய தொழில் துவங்கின்ற பொழுது படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதிலே நாம் முன்மாதிரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். வேளாண்மையிலே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு வரலாற்று சாதனையை நம்முடைய அரசு படைத்திருக்கின்றது. டெல்டா மாவட்டத்திலே அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் 32,40,000 லட்சம் மெட்ரிக் டன் நாம் கொள்முதல் செஞ்சு சரித்திர சாதனையை படைத்தோம். இதற்கு முன் தமிழ்நாடு தமிழக வரலாற்றிலேயே நம்ம அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் 23,00,000 மெட்ரிக் டன் மேல கொள்முதல் செய்யல. 23,00,000 மெட்ரிக் டன் எங்கே, 34,40,000 மெட்ரிக் டன் எங்கே, எண்ணி பாருங்க எவ்வளவு உயர்ந்திருக்கின்றது. அதே மாண்பு அம்மாவுடைய அரசு நீர் மேலாண்மை திட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தியதை காரணத்தினாரே விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் இடுபொருள் கொடுத்ததின் விளைவாக தமிழகத்திலே அதிகமான நெல் உற்பத்தியை படைத்து சாதனை படைத்த அரசாக அம்மாவுடைய அரசு விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கும் நாம் தேசிய விருதுகளை பெறுகிறோம். கிறிஸ் கர்மான் விருது தொடர்ந்து பெற்றுக் கொண்டிருக்கின்ற உணவு தானிய உற்பத்தியில் கல்வியில முன்னிலை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். மாண்பு அம்மாவுடைய அரசு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவன் திறமையானவனாக இருப்பான். பொருளாதார சூழலின் காரணமாக தனியார் கல்லூரியை சேர்ந்து படிக்க வாய்ப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் ஏழை எளிய மாணவனுக்கு அரசு இருக்கின்ற சொல்லி அம்மா இருக்கின்ற காலத்திலிருந்து இப்பொழுது வரை எல்லா பகுதியிலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுக்கின்றோம். அப்படி கொடுப்பதன் மூலமாக உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. இங்கே கூட நம்முடைய நங்கவல்லி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வனவாசியில பால்டிகிரி கல்லூரி நான் கொடுத்திருக்கின்றேன். அங்கேயே தங்கி படிப்பதற்கு விடுதியும் கட்டி கொடுத்திருக்கின்றேன். ஒரு வாரத்துக்கு முன்புதான் நான் அந்த விடுதியை திறந்து வச்சுக்கோங்க. ஆக எங்களுடைய அரசு மக்களுடைய அரசு, மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற அரசு. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் உயர்கல்வி படிக்க வேண்டும் குறைந்த கட்டணத்திலே, அதுதான் எங்களுடைய லட்சியம். ஆகவே நாங்கள் எடுத்த நடவடிக்கை பலன் தந்து கொண்டிருக்கின்றது. இந்திய அளவிலே இன்றைக்கு உயர்கல்வி படிப்போர் எண்ணிக்கை 49%. இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விலகிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2011 இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் உயர்கல்வி படித்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, எங்க அம்மா மறைவுக்கு பிறகு எங்களுடைய அரசு தொடர்ந்து தனி கவனம் செலுத்தி புதிய புதிய கல்லூரிகளை திறந்ததன் விளைவு உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கை 149 என்று நிலைக்கு வந்திருக்கின்றோம். அதேபோல குடியிருப்பு பிரச்சனை, நான் ஏற்கனவே இங்கே சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட பொழுது, வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது இங்கே மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். எங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி நீர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள்.
அவருடைய கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு மேச்சேரி நங்கவள்ளி கூட்டு குடி திட்டத்தை கொண்டு வந்தார். ₹158 கோடி இன்றைக்கு தண்டு தடை இல்லாமல் குடிநீர் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கூடுதலாக தண்ணீர் வேண்டும் என்று நங்கவள்ளி பேரூராட்சி, வனவாசி பேரூராட்சி, சலகண்டாபுரம் பேரூராட்சி இருக்கின்ற அங்கே இருக்கின்ற மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அங்கே கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது நிதி ஒதுக்கீடு செய்து அங்கேயும் தேவையான பைப் லைனை அமைத்து அந்த மக்களுக்கு முழுமையான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. நிறைவாக தண்ணீர் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். இப்படி பல்வேறு திட்டங்கள், அது மட்டுமல்ல ஊராட்சி ஒன்றை கட்டிட வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த கட்டிடத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்புதான் நான் இங்கே வந்து திறந்து வைக்கிறேன். அங்கே பாலிடெக்னிக் கல்லூரியில நிகழ்ச்சியில அந்த கட்டிடத்தையும் நான் தான் திறந்து வச்சேன். அங்கேயே பக்கத்தில் சுகாதாரத்துறை ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தது. மேம்படுத்தப்பட்ட ஆங்கில ஆரம்ப சுகாதார நிலையமாக உருவாக்கி தந்திருக்கிறேன். 30 படிக்கு கொண்ட மருத்துவமனையா, அது மட்டும் பெரிய சோரையில காலை மருத்துவம் வேணும். அந்த மருந்துகத்தையும் நாங்க தான் கொடுத்தோம். இன்னைக்கு அம்மா கிளினிக்கு நாங்க தான் திறந்து வச்சிருக்கோம். நல்ல சாலை வசதிகள், பிரம்மாண்டமான சாலை வசதி, எந்த பக்கம் திரும்பினாலும் சிறப்பா வாகனம் செல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான சாலைகளை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். எங்கெங்கெல்லாம் பாலம் கட்ட வேண்டுமோ அங்கெல்லாம் பாலத்தை கட்டி கொடுத்திருக்கின்றோம். போக்குவரத்து வசதி வேண்டும் என்றார்கள். பெங்களூருக்கு போக்குவரத்து வசதி வேண்டும் என்றார்கள். அந்த பெங்களூருக்கும் இங்கே நெசவு செய்கின்ற மக்கள் நெசவு செய்த அந்த சேலையை அங்கே பெங்களூருக்கு கொண்டு விற்பனை செய்ய இங்கே இருந்து ஏறி பெங்களூர் போலாம், பெங்களூர் இருந்து ஏறி இங்கே வரலாம். அந்த பேருந்து வசதியும் நாங்கள் தான். வேறு நேரத்திலே கோரிக்கை வைத்தார்கள், நாங்கள் கோயம்புத்தூருக்கு செல்ல வேண்டும் என்று. அந்த கோயம்புத்தூர் செல்வதற்கும் எங்களுடைய அரசு தான் பேருந்து வசதி, ஈரோடு போவதற்கும் பேருந்து வசதி. இப்படி தமிழ்நாடு நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 15 பேருந்துகளை நாங்கள் இயக்கி கொடுத்திருக்கிறோம். என்னென்ன மக்கள் கேட்டார்களோ அத்தனையும் நான் முதலமைச்சராக இந்த காலகட்டத்தில், இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்தில் நான் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். பள்ளிகள் இருக்கின்ற கழக சகோதரர்கள், ஆசிரியர், பெற்றோர், ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர்கள் இடத்திலே கோரிக்கை வைத்தார். ஜலனாபுரத்திலே இன்றைக்கு அந்த பள்ளிகளை இன்றைக்கு சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் சீர் செய்து சுகாதார வளாகம் என்று கேட்டார்கள், அதையும் செய்து கொடுத்திருக்கிறேன். சமூக நல கூடம் என்று கேட்டார்கள், அதையும் செய்து கொடுத்திருக்கிறேன். ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற திருமதி கனிமொழி அவர்கள் வந்து இங்கே திமுக பிரச்சாரத்தை துவங்கினாங்க. அப்படி திமுக பிரச்சாரத்தை எடப்பாடி தொகுதியில் வந்து துவக்கியிருக்கிறாங்க. எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டம் பொன்மலைக்கப்பல் புரட்சித்தல் எம்ஜிஆர் 1977 இன்னைக்கு திராவிட முன்னேற்றத்தில் பிரிந்து முதன் முதலாக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகத்திலே சந்திக்கின்ற பொழுது அப்பொழுதிருந்து வெற்றி பெற்று இன்றைய வரைக்கும் திமுக வராத ஒரே தொகுதி எடப்பாடி. 43 ஆண்டு காலமாக வெற்றி பெற முடியவில்லை திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்தில் 234 தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்கின்றது. ஆனால் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே இந்த 43 ஆண்டு வரலாறு, 43 ஆண்டு வரலாற்றிலே திமுக வெற்றி பெற்ற வரலாறு சட்டமன்ற தேர்தலிலே. எடப்பாடி சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணி தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலிலும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 3 ஊராட்சி ஒன்றியங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மோடு கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் தான் இன்றைக்கு சேரமனா இருக்கிறாங்க. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இங்கே பிரச்சாரத்தை துவக்குவது பகல் கனவாகத்தான் இருக்கும் ஒழிய அது நனவாகாது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். இந்த தொகுதிக்கு மிகப்பெரிய பெருமை, 234 தொகுதி தமிழகத்தில் இருந்தாலும் முதலமைச்சர் தொகுதி எடப்பாடி சட்டமன்ற தொகுதி. இன்னைக்கு எங்கே போனாலும் கழக நிர்வாகிகளாகட்டும் பொதுமக்களாகட்டும் சொல்வதெல்லாம்
எடப்பாடி யார் என்று சொல்றாங்களோ பழனிசாமி மறந்துட்டாங்க. இப்ப எடப்பாடியார் எடப்பாடியார் தான் சொல்றாங்க. அத்தனை பேருக்கும் இந்த புகழ் கிடைக்கின்றது. எடப்பாடி தொகையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த புகழ் கிடைக்கின்றது. அந்த புகழுக்கு உரியவர்கள் இங்க இருக்கின்றீர்கள். நேற்றைய தினமே சொன்னேன், முதலமைச்சர் ஆகணும் ஆகணும்னு நான் இப்ப நினைச்சதே கிடையாது. இறைவனா கொடுத்தார். இப்பொழுது மக்களுக்கு ஒரு நல்ல தொண்டாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இதன் மூலமாகத்தான் நிறைய திட்டங்கள் நான் சொன்னேன், அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன், கிராமத்திலே வாழ்ந்தவன், அரசு பள்ளியிலே படித்த மாணவன். 6வதிலிருந்து 11 வரைக்கும் அரசு பள்ளியிலே படித்தேன். அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்களாகத்தான் இருப்பார். அப்படிப்பட்ட மாணவருடைய எண்ணங்கள் எனக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு வசதி வாய்ப்பு இல்லாத குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த நிலையை மாற்றுவதற்காக எங்களுடைய அரசு பள்ளியிலே படிக்கின்ற 41% அந்த மாணவ மாணவிகளுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு கொடுத்து அந்த ஏழை எளிய மாணவனுடைய கனவை நனவாக்கி எங்களுடைய அரசு இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனை நாங்கள் படைத்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் 26 பேர் இன்னைக்கு மருத்துவ படிப்பு இடம் கிடைத்திருக்கு. 26 பேர் கடந்த ஆண்டு 41% படிக்கின்ற அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு வெறும் 6 இடம். தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு கிடைத்த இடம் வெறும் 6 இடம். நான் சிந்தித்து பார்த்தேன். இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த பொழுது தலைவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார். அப்பொழுது இந்த அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு எவ்வளவு இடம் கிடைத்தது, மருத்துவ இடம் கிடைத்தது பார்க்கின்ற பொழுது வெறும் 40 இடம் தான் கிடைச்சது. 41% படிக்கின்ற அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அப்ப கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே வெறும் 40 பேருக்கு தான் அந்த மருத்துவ இடம் கிடைச்சது. அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. நான் சிந்தித்து பார்த்தேன். நான் கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தவன், கிராம சூழ்நிலை தெரிந்தவன். ஏழை எளிய மக்கள் தான் அதிகமாக இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். ஏன் அவர் கனவை நனவாக்க கூடாது என்று உயர் அதிகாரிகளோடு கலந்து பேசுகிறேன், சட்ட வல்லுநரோடு கலந்து பேசுகிறேன். அதற்கு பிறகு 7.5% உள்ஒதுக்கீடு அறிவித்து அந்த மாணவர்களுக்கு மருத்துவர்கள் கிடைக்க வலிமை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தோன்றி அதை நடைமுறைப்படுத்திய அரசு என்னுடைய அரசு 313 பேர் இன்றைக்கு எம்பிக்கு சென்று அதுபோல பல் மருத்துவக் கல்லூரியும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த அரசு பள்ளியிலே படித்த மாணவன் இன்னைக்கு மருத்துவ படிப்பிலே சேருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அனைத்து இந்திய அண்ணாந்திராவிட. இன்றைக்கு நம்மை பார்த்து இந்தியாவே இன்றைக்கு ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வாழ்வு படிக்கின்ற ஒரு அரசாங்கமா தமிழ்நாடு அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படி நான் அம்மாவுடைய அரசு எல்லாவற்றிலையும் முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த தொகுதியில் நான் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற பொழுது கோரிக்கை வைத்தார். இங்க வறண்ட ஏரிகள் இருக்கின்றன, இந்த ஏரிகளுக்கெல்லாம் நீரை கொண்டு வந்து சேர்த்துங்கள். மேட்டூரிலிருந்து உபரி நீராக கடலிலே போய் கிடைக்கின்றது. அப்படி உபரி நீராக வெளியேறுகின்ற அந்த நீரை நம்முடைய வறட்சியான பகுதியில் இருக்கின்ற ஏரிகளுக்கு திருப்பி அவருடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு எங்களுடைய அரசு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 568 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வறண்ட 100 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பக்கூடிய பணி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தீர்களோ அத்தனை கோரிக்கையும் நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியான
ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல சாலை வசதி செய்து அனைத்து இங்கே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து நம்முடைய மாநில நெடுஞ்சாலை வரை உள்ளாட்சி சாலைகள் இன்றைக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற கிராமப்புற சாலைகள் பெரும்பான்மையான சாலைகள் தார் சாலைகளாக உருவாக்கி தந்திருக்கின்றேன். மறுக்க முடியுமா? சாலைகளை சீரமைத்திருக்கின்றோம், குடிநீர் வசதி சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், மருத்துவ வசதி சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம், கல்வி கல்லூரிகளை கொடுத்துக்கின்றோம், பள்ளிகளை கொடுத்துக்கின்றோம், கால்நடை செல்வங்கள் சிகிச்சை அளிப்பதற்கு அதுக்கும் கால்நடை மருந்துகளை கொடுத்துக்கின்றோம். அதே இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்த அரசுடைய அரசு. அது மட்டுமில்லாமல் வயது முதிர்ந்தவர்கள், உழைக்கும் திறனாற்றவர்கள், அப்படி அந்த வயது முதிர்ந்தவர்கள் முதியோர் உதவித்தொகை வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டவர்கள் அனைவருக்கும் முதியோர் உதவித்தொகை சட்டமன்றத்திலே சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் தன்னுடைய பிரச்சனைகளை அரசு அதிகாரிகள் சென்று சொல்ல வேண்டிய நிலையை மாற்றி இன்றைக்கு முதலமைச்சர் சிறப்பு மக்கள் குறைந்திருக்கும் என்ற திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு அரசாங்கமே மக்களை தேடி சென்று மனுக்களை வாங்கி அந்த மனுக்களுக்கு தீர்வு என்ற திட்டம் தான் என முதலமைச்சர் சிறப்பு மக்கள் துறை திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக நானே பல இடங்களுக்கு வந்து எல்லா ஒன்றியங்களுக்கு வந்து முதியோர் உதவித்தொகை கொடுத்தேன், பட்டா மாறுதல் கொடுத்தேன். பட்டா இல்லாத வீட்டு மனைக்கு தகுதி உள்ள அத்தனை வீட்டு மனை பட்டாக்களும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த தொகுதிகளை மாவட்டத்திலும் கொடுத்திருக்கோம், மாநிலம் மூலம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவை? அது அதோட பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தில் அதுவும் வீடுகளை கட்டி கொடுக்கின்றோம், பசு வீடு திட்டத்தில் அதுவும் கொடுக்கிறோம். ஆகவே என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றதோ அத்தனை திட்டங்களும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற செய்திகள் இங்கே மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இன்னைக்கு மக்களுடைய கோரிக்கை எங்களுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து திரு கனிமொழி இல்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற அத்தனை ஒட்டுமொத்த தலைவர்கள் சேர்ந்து பிரச்சாரம் செய்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றிவிட்டு மீண்டும் வளர்ச்சி அமைக்கும். அந்த இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம். ஆகவே எங்களுடைய அரசு மக்களுடைய அரசு, மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசு, மக்களுக்காக பணியாற்றுகின்ற அரசு. ஆகவே வருகின்ற 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். அதற்காக உங்களுடைய பொன்னான வாக்கினை வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி தேடித்தாருங்க, மிகப்பெரிய வெற்றி தேடித்தாருங்க. உழைப்பதற்கு நாங்கள் தயாரிக்கணும், வாய்ப்பை தாருங்கள். தொடர்ந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி வாக்களிப்பை இடைக்கலை சின்னத்திற்கு வெற்றி பெற செய்ய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.